இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் என்ன? முதலாவது அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 4வது வசனம் வாசிங்க பாப்போம். 24 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது அடையாளம் என்னன்னா, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை என்ன செய்வாங்களாம், வஞ்சிப்பார்கள். பாருங்க, இவங்கெல்லாம் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வந்தவங்கள கொஞ்சம் பேர், இது இவங்கெல்லாம் நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்தவங்கள கொஞ்சம் பேர், இது வரைக்கும் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஏறக்குறைய 3000-4000 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. உலகம் முழுக்க இது வரைக்கும் 4000 பேர்கிட்ட நான் தான் இயேசுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு 17 பேர் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், இதே பூமியில் உலகம் முழுக்க நான் தான் இயேசுன்னு சொல்கிறவங்க ஒரு 17 பேர் உயிரோடு கூட இருக்கிறாங்க. ஜனங்களை வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனங்களும் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? அதுக்கு ரெண்டு காரணம் தான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு காரணம் தான். அதுக்கு முதல் காரணம், இந்த போட்டோ நல்லா தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? தெரியுதா? பார்க்கறதுக்கு ஏசு கிறிஸ்து மாதிரி யார் இருக்கிறது? ஃபர்ஸ்டா லாஸ்டா? ஃபர்ஸ்ட் தேர்டா? அந்த கேள்வியும் கேட்டுருவோம். இதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி சொன்னீங்க அந்த ஆள் ஏசு கிறிஸ்து மாதிரி இருக்காருன்னு? புரியல. சினிமாவில் பார்த்தீங்களா? ஆனாலும் சர்ச்சுக்குள்ள சினிமாவில் பார்த்தோம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்ல. நல்லா கவனிங்க, இதை கேட்ட கேள்விக்கு ஒரு காரணம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நம்ம மைண்ட்ல இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு போட்டோவையும் ஒரு உருவத்தையும் ஏத்திட்டாங்க, மைண்ட்ல ஏத்திட்டாங்க. நீல முடியோட தாடியோட வர வரலாம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்னு என்ன செஞ்சிட்டாங்க, மைண்ட்ல ஏத்திட்டாங்க. ஆக்சுவலா இயேசு அப்படி இல்லை. பைபிள் படி இயேசு என்ன செய்யல? அப்படி இல்லை. ஒரு பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் முற்றிலும் அழகானவர், 10,000 பேர்களிலே சிறந்தவர், அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்ட நதிக்கரையோரத்தில் தங்குற புறாக்கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த முகம் அப்படியா இருக்கிறது? நீங்க வேற ஓட்டு போடுறீங்க, முதலா மூணாவது சொல்லி ஒரு தேர்தல் வேற நடக்குது இதுல. அப்ப பழைய ஏற்பாட்டில் இயேசு, சரி ஏசாயா பார்க்கும் போது ரூபம் எப்படி இருக்குது? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தா, அடிச்சு நொறுக்கின ரூபம். இயேசு எப்படி இருப்பாரு? ஒன்னு பூரண அழகு, பாவத்தை சுமந்ததுனால விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல. சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசு எப்படி இருப்பாரு? உன்னை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அவருடைய தலை வெண் பஞ்சை போலவும், அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போலவும், அவருடைய கான்கள் உருக்களத்தில் உலக்களிக்கப்பட்ட வெண்கலத்துக்கு ஒப்பாகவும் இருந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்ம இப்படி நினைக்கிறோம், இயேசு இப்படி இருப்பார் நம்ம எப்படி நினைக்கிறோம்? இயேசு இப்படி இல்லை. இப்ப பாருங்க, சரி ஒருவேளை சுவிசேஷத்தில் அப்படி இருந்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரித்து உயிரோடு கூட எழும்புறார். எழும்பின உடனே கல்லறை வாசல்ல நிற்கிறார். நிற்கும் போது மகதலா மரியாள் வராங்க. அவங்க வந்து கேட்கிறாங்க, இயேசுகிட்டே கேட்கிறாங்க, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரை வைத்த இடத்தை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் மகளனா மரியாள் அவரை தோட்டக்காரர் நினைச்சாங்க? மகளனா மரியாள் யாரு? லூக்கா 8:2 சொல்லுது, அவர்கள் கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்தாங்களாம். அதாவது ஏறக்குறைய 3.5 வருஷம் இயேசுவோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. இயேசுடைய முதல் ஊழியம் கலிலேயாவிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. 3.5 வருஷம் இயேசுவோட ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணினார்கள். அதே மாதிரி அம்மா ஊர் சீஷர்கள் இயேசுவோட பேசிக்கிட்டே வராங்க, சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு வராங்க. சாயங்காலம் ஆனபோது வசனம் சொல்லுது, அவர் அப்புறம் போகையில் அவன் சொல்றான், அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப இயேசுவ பேசுறத வச்சுதான் கண்டுபிடிச்சான். ஏன் கூட வர்றது அவனுக்கு இயேசுன்னு தெரியல. இயேசு மாம்சத்தில் இருந்த போது வேற ரூபம், மரித்து உயிர் தெழுந்த போது மறு ரூபம் ஆகிவிட்டார். வேற ரூபத்துக்கு போனதுனால கூட இருந்தவங்களுக்கு அவர் என்ன செய்யல, தெரியவில்லை. அதனாலதான் இயேசு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல முதல் முதல்ல சீஷரால் சந்திக்க வரும்போது கதவை தட்டாம உள்ள வருவார். இயேசு கதவை தட்டாம உள்ள வந்தது ஒரு இடம் தான். எல்லா இடத்துலயும் ரொம்ப டீசென்டான ஆண்டவர், கதவை தட்டிட்டு தான் வருவார். அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் அந்த அறைக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்றார். காரணம் என்னன்னா, கதவை தட்டினா திறக்க மாட்டான். காரணம், வேற ஒரு ரூபத்துல நிக்கிறாரு. இயேசுன்னு தெரிஞ்சதானே அவன் திறப்பான், வேற ரூபத்துல இருக்கிறார். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கண்டுபிடிச்சாங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு எப்படி இருப்பார்? நீங்க பாக்குற இந்த ரூபத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அவர் மறு ரூபமாக்கிட்டார், வேற ரூபத்துக்கு போயிட்டார். 1 யோவான் 3:3, 1 யோவான் 3:2 வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால். அவர் எப்படி இருப்பாரு தெரியாது, நாம் இனி எப்படி இருக்க போறோம் தெரியாது. எப்ப தெரியும்? அவர் வரும்போது தான் தெரிய போகுது அவர் எப்படி இருக்க போறாரு, நாம எப்படி இருக்க போறோம். அல்லேலூயா. அப்ப அதனால தான் தேவ சாயலாய் மாற போறோம்னு இருக்கு.
அப்படி இருக்கும்போது இயேசு இப்படி இருப்பார்னு இல்ல. அப்ப இந்த போட்டோ வச்சிருக்கிறமே இந்த ஆள் யாரு? இது இயேசு இல்ல. இதுக்கு இதுக்கு ஒரு பூர்வீகம் இருக்கு. இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பூர்வீகம் இருக்கு. ஐந்தாம் நூற்றாண்டுல சபைகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் முகத்தை கொண்டு வர வேண்டும்ன்றதுக்காக சிலை வழிபாடு கொண்டு வரப்பட்டது, சித்திர வழிபாடு கொண்டு வரப்பட்டது. கர்த்தர் அதை அருவருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. அப்ப இயேசு இப்படி இருக்க மாட்டார். இந்த அறிவு நமக்கு என்ன வேணும்? இருக்கணும். அது அந்த அறிவு நமக்கு இல்லாததுனாலதான் முந்தையெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு வந்த உடனே கொடுத்த மூல உபதேசம் என்னன்னு சொன்னா, இயேசுடைய போட்டோ, உங்க அம்மா போட்டோ, அப்பா போட்டோ, சிலைகள் இருந்தா தூக்கி என்ன செஞ்சிருங்க, வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். காரணம் என்னன்னா, அவைகளிலே அவர் வாசம் பண்ணவில்லை, அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம தான் அவருடைய ஆலயம். ஆலயத்தில் தான் நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்றாரு. சிலைகளிலே அவர் வாசம் பண்ண முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? கொஞ்சம் 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 கொஞ்சமா விக்கிரக வழிபாடு உங்க வீடுகளுக்குள்ளா வருது, எல்லா ரூபத்திலையும் வருது. ஆனா அது விக்கிரக வழிபாடு வருதுங்கிறது உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அவரை உருவத்திலோ சித்திரத்திலோ எதிலையும் கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப ஏன் கொண்டு வரோம்? கடைசி காலத்துல சபையை மோசம் போக்கும்படி இப்படிப்பட்ட விக்கிரக வழிபாடுகள் உள்ளே வருது. ஒரு பெரிய ஊழியர் இடத்துல கேட்டார், நீ சொல்றது சரி, இப்ப என்னுடைய குழந்தை வந்து என்ன கேக்குது, இயேசு எப்படி இருப்பார்னு கேக்குது, நான் என்ன செய்யணும்? எங்க தாத்தா பாட்டி போட்டோ எல்லாம் காட்டுறேன், ஆனா இயேசுவை கேட்டா நான் என்னத்தை காட்டுவேன்? அந்த அறிவு கூட இல்ல பாருங்க. இயேசுவை கேட்டா பிள்ளைகிட்ட நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில், போய் முழங்கால் போடு, ஜோம் பண்ணு, கண்ண மூடு, இயேசு வருவார் பாத்துக்கோன்னு சொல்லுங்க. உங்க சத்தத்துக்கு இயேசு செவி சாய்க்கிறாரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு கண்டிப்பாய் கர்த்தர் செவி சாய்ப்பார். ஏன் சொல்றேன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டு உபதேசமே கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவன். புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசத்தின் அடிப்படை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விசுவாசம். இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்ததை நம்ம பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, அவர் ரத்தம் சிந்ததை பார்த்ததில்லை. இயேசு மரித்ததை பார்க்கல, உயிர்த்தெழுந்ததை பார்க்கல. எப்ப வருவாரு தெரியாது, எங்க இருக்காரு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் விசுவாசிக்கிறோம், அத்தனையும் உண்மை. அதனாலதான் நமக்கு பேரு விசுவாசி. அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்துல என்ன பண்ணிடுறாங்க? போட்டோ கொண்டு வந்து காட்டி புறஜாதியாருக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி ஒரு நோக்கத்துல இந்த இயேசுடைய போட்டோன்னு கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் கொண்டு போய் தான் இன்னைக்கு ஜனங்களை மோசம் போக்குது. பாருங்க, இந்த நீங்க ஓட்டு போட்டீங்க, முதலாவது கவனிங்க, அவருக்கு பேரு விசாரி. என்ன பேரு? இவர் செர்பியா தேசத்துல இருக்கிற ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள். இவருக்கு வந்து திடீர்னு வேலை போயிருச்சு. இப்போ அவருக்கு முடி வெட்டவும் காசு இல்லை, ஷேவ் பண்ணவும் காசு இல்லை. இப்போ நீல மூலமாக துடி முடி வளர்ந்த உடனே நான் தான் ஏசுன்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அதிகமாக நான் தான் ஏசுன்னு மோசம் போக்குனவர் இவர் தான். ஒரே நேரத்தில், ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் 4000 பேர் தங்களுடைய மொத்த சொத்தையும் வித்து இந்த ஆளுக்கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்து இந்த ஆளுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் குடிசை போட்டு தங்கியிருக்கிறாங்க. இந்த மொத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் எல்லாம் குடிசை போட்டு தங்கியிருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஏசு என்ன வேலை பண்ணுறாரு பாருங்க, நாலு சுவிசேஷத்தில் பண்ணதெல்லாம் பண்ணுவார். அப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்ப இவர் வீட்டு பக்கத்துல எல்லாம் குடிசை போட்டு தங்கி இருக்கிறாங்க. ஏன் தங்கி இருக்கிறாங்க? எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் இயேசுவோடு குடி இருக்கிறோம். எப்ப அவங்க கிட்ட பேட்டி கேட்கறாங்க, எப்படி இவரை நீங்க இயேசு நம்புறீங்க? அவங்க சொல்றாங்க, இவர் மூலமா அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இது அடுத்த மோசம். கடைசி காலத்துல பாருங்க, எத்தனை லட்சம் பேர் போயிட்டாங்க, எத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு அவன் பின்னாடி போயிருக்கிறாங்க. ஒன்று, இவர்களுக்கு வசன அறிவு இல்லாத. ரெண்டாவது, இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரே ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார். இனி மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை, இனி ஆவியில நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். அப்ப தேவன் இனி மாம்சத்தில் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாரு. ஆட்டோ டிரைவரா வரமாட்டாரு? எப்படியும் வரமாட்டாரு. புதுசு புதுசா இருக்கு. பாருங்க, நீங்க பார்த்தது விசாரியன். இங்க பாருங்க, இது பேரு பியான்சி. இது வந்து அமெரிக்க டிவி நடிகை. இதுக்கு டிவியில் நடிக்கிறதுக்கு திடீர்னு சான்ஸ் போயிருச்சு. திடீர்னு ஏசு எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி இங்கே பாருங்க. அப்படியே அதுக்கு முடிவு வேண்டிய அவசியம் இல்லை, நாளாக ஆல்ரெடி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது அது ஒன்று பைபிள் எழுதியிருக்கு. அதுக்கு பேர் பேபிள்னு பேர். நம்ம படிக்கிறது பேர் பைபிள். அந்த பியான்சி எழுதுனதுக்கு பேர் பேபிள்னு பேர். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஊழியக்காரன், சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரன், ஒரு சபை கட்டணும்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகிடுது. பாவம் அவர் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஊழியக்கார கட்டுறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுது. இந்த அம்மா நான் தான் இயேசுன்னு சொல்லிச்சு, ஒரே வருஷம் பல மில்லியன்ல சபை கட்டியிருக்கு. இங்க பாருங்க,
the National Church of Bay. பல மில்லியன் இந்த சர்ச்சில் ஃபுல்லாக மில்லியனர்ஸ் தான். எப்படித்தான் போய் அவன்லாம் அங்கே போவானோ, இந்த படம் இருக்கிறவன்லாம் இங்கேயே போகிறான், நம்மளை தேடி ரெண்டு பேர் கூட வரமாட்டேங்கிறான். கவனிங்க, அப்படி படம் வராமல் இருக்கிறது நல்லது. எதுக்கு சொல்கிறேன், பலர் தேவன் நான் ஒரு லேடி வந்து சொல்லுறதுனால இயேசுன்னு சொல்லி இதை வஞ்சி இந்த வஞ்சனையில் போய் ஒரு லட்சம் பேர் மாட்டியிருக்கிறான், ஆயிரக்கணக்கானவங்க மாட்டியிருக்கிறாங்க. இது பரவாயில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா, இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு என்ன கிடையாது, அறிவே கிடையாது. யார் வந்தாலும் என்ன செஞ்சிடறாங்க, நம்பிடுறாங்க அப்படிங்கிறீங்களா. இந்த பாருங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் வந்திருக்கார் திருநெல்வேலியில், திருநெல்வேலியில் வந்திருக்கார். அவர் பேர் சக்திவேல் ஜீசஸ். ஃபேஸ்புக்கோட ஐடி பாருங்க. இவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா உத்தம திருடன். என்ன உத்தம திருடன் கேட்குறீங்களா, அவர் ஃபேஸ்புக்கில் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க. தயவு செய்து என்னை இயேசு கிறிஸ்து என்று மட்டும் சொல்லுங்கள், பிதாவாகிய தேவன் என்று சொல்லாதிருங்கள். அவர் ஒன்லி ஜீசஸ் மட்டும்தானாம்மா, ஃபாதர் காட் இல்லையாம்மா. அதை கொடுத்துருக்காரு பாருங்க. இங்கே எதுனா கொடுமை தெரியுமா, இந்த ஆளுகிட்டையும் 700 பேர் இருக்கிறாங்க, நல்ல சர்ச்சைக்கு 50 பேர் வர மாட்டேங்கிறான், 50 பேர் 100 பேர் சபையில் நிற்க மாட்டேங்கிறான், பிச்சுக்கிட்டு போயிடுறான். இந்த சபையிலும் 700 பேர் இருக்கிறாங்க. இத்தனைக்கு இவங்க சொந்தக்காரங்களாம் வேற சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவன் போய் சொல்கிறான்னு எவனும் நம்ப மாட்டேங்கிறான். அந்த முகத்தை பாருங்க, இது ஏசுமா எப்படி எவ்வளோ கோபமா இருந்தது நமக்கு அது பார்க்கணும். எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்கும்போது நாளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ பழைய ஏற்பாடா இருக்கக்கூடாதான்னு தோணும். திருநெல்வேலிக்கு அவப்பெயர் பாருங்க. இந்த மாதிரி அநேகர் நானே கிறிஸ்து என்று இன்னும் வருவார்கள். அதுல கடைசியா வரவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து. அவன் தன்னை கிறிஸ்து என்று காண்பிக்கிறவனாய் வருவான். இப்ப இவங்கெல்லாம் அந்த ஆவி ஸ்பிரிட் ஒவ்வொன்றாக வருகிறது, கூடுமான வரைக்கும் ஜனங்களை என்ன செய்து வஞ்சிக்கிறது. அப்ப உங்களுக்கு ஒன்னு தெரியணும், ஒன்று தேவன் மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார், ரெண்டாவது நம்முடைய ஆண்டவர் இனி பூமிக்கு இங்கே வரப்போகிறது இல்லை, சபைதான் அவரை சந்திக்கும்படி மேலே போக போகிறது. இயேசு 7 வருஷம் கழிச்சு பகிரங்கமா தான் வரப்போறாரு. சபைக்கு இயேசு வரப்போகிறது இல்லை, நாம் தான் அவரை சந்திக்கும்படி மத்திய ஆகாயத்துக்கு போக போகிறோம். 1 தசமிக்கு 4:16-17 தெளிவா இருக்கு. கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நாம் அவரோடு கூட இருக்கும். அதனால சபைதான் அவரை சந்திக்க போக போகிறது. இப்பொழுது அதாவது ரகசிய வருகையில ஆண்டவர் வரப்போகிறது இல்லை, அவர் மத்திய ஆகாயம் வரைக்கும் தான் வரப்போறாரு, நாம தான் சந்திக்கும்படி வரப்போறோம். அப்போ அதுக்குள்ள அநேகர் வருவார்கள், நானே கிறிஸ்து என்று வருவார்கள். இயேசு தெளிவா சொல்றாரு, இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்றால் நம்பாதீங்கள், புறப்படாதீங்கள் சொல்றார். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இனி வஞ்சிக்கிறவங்க வருவாங்க, அற்புதங்களை செய்யறவங்க வருவாங்க, அதிசயங்களை செய்யற வருவாங்க, நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, வாங்க 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 பிள்ளைகளான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். யோனிங்க கடைசி காலத்துல என்ன செய்வாங்க, இது மாதிரி வஞ்சிக்கிற ஆவிகள் வரும். முதலாவது நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்வார்கள், அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள், வஞ்சிக்க தொடங்கிட்டாங்க. இப்ப 17 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னும் அநேகர் வரப்போறாங்க.